வணக்கம். தர்ண செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்சியின் மறுசீரமைப்பு எதிர்கால வெற்றிக்கே என்கின்ற அரசாஜித் பிரேமதாச. ஃபான்சேகாவின் மேன்முறையீட்டு மனு ஒத்திவைப்பு. தர்ணவிற்கு இன்றுடன் 5 ஆண்டுகள் பூர்த்தி. இனி விரிவான செய்திகள். சரத் ஃபான்சேகாவிற்கு வழங்கப்பட்டுள்ள முதலாவது நீதிமன்ற தீர்ப்பினை ரத்து செய்யக்கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவினை சரத் ஃபான்சேகா தனது சட்டத்தரணியூடாக தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகளான ஹெட்டிகே மற்றும் டிஎஸ்டி லேகாம்பசம் ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு பரிசீலனையில் தன்னால் பங்கேற்க முடியாது என நீதிபதி டிஎஸ்டி லேகாம்பசம் கூறினார். இதனை அடுத்து வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அன்றைய தினம் பிரிதொரு நீதிபதிகள் குழு முன்னிலையில் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை சரத் ஃபான்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது தொடர்பில் உயர்நீதிமன்றம் செல்ல உள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பிரதான செயலாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ராணுவ நீதிமன்றம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தினாலோ நீதிமன்ற கட்டமைப்பினாலோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக சரத் ஃபான்சேகாவிற்கு ராணுவ நீதிமன்றில் வழங்கப்பட்ட தண்டனையை வைத்து அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்கால வெற்றியை நோக்காக கொண்டே கட்சியில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தேசிய அச்சக சேவை சங்கத்தின் 43வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோதவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அது வர்த்தமான ஆண்டு என்ன புழுவம் உச்சம ஸ்தானிட்டு அவில தீர் நகிண்ட புழுவம் இஹரம படியிட்ட நகல தீர். தற்போது அரசு இன்று மிகவும் உச்சநிலையை அடைந்துள்ளது. அப்படி என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? நாங்கள் சரியாக செயற்பட்டால், நாங்கள் முறையாக மறுசீரமைக்கப்பட்டால், மக்களின் நலனுக்காக மக்களின் தேவைகளை அறிந்து செயற்பட்டால் தற்போதைய அரசுக்கு சரிவு காலமே வரும். அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரும் நேசிக்கின்ற இந்த கட்சியை பாதுகாத்து காலத்தின் தேவைக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்துவதுடன் இழப்புகளையும் தவிர்க்க வேண்டும். தெரண தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கனேடிய பிடிஐ பாக்டீரியா நேற்று கண்டி கம்பளை பகுதிகளில் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பல இடங்களில் இந்த பிடிஐ பாக்டீரியா தெளிக்கப்பட்டது. கம்பளை பகுதியில் டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்கள் இனங்காணப்பட்டு இன்றும் பிடிஐ பாக்டீரியா தெளிக்கப்பட்டது. டயர் விற்பனை நிலையங்கள், பஸ் தரிப்பிடம், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பகுதிகள் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இன்று முதல் ஆரம்பமாகியுள்ள டெங்கு வாரத்தை முன்னிட்டு நாளை வழிபாட்டு தலங்கள், கட்டிடங்கள், பாடசாலை வளவுகள் உள்ளிட்டவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வடமேல் மாகாணத்தில் 189 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு நேற்று வடமேல் மாகாண கல்வி பணிமனையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. வடமேல் மாகாண கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் வடமேல் மாகாணத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 189 ஆசிரியர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வடமேல் மாகாண கல்வி பணிமனையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்விற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் JGM திலகரத்ன தலைமை தாங்கினார். இதில் தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்காக 44 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதுடன் இவர்கள் புத்தளம், சிலாபம், மாஹோ கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளை சேவையாற்றியுள்ளனர்.
இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமேல் மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்க, ஆசிரியர் தொழில் சேவை என்பது மிகவும் புனிதத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த சேவையில் ஈடுபடுவோர் மிகுந்த நேர்த்தியுடன் செயற்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வடமேல் மாகாணத்தில் 1200 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இதில் 189 நியமனங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அதுல விஜயசிங்க குறிப்பிடுகின்றார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழமுகம் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக நுவரெலியா மாவட்ட நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் 9 அடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கலனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை மழை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மண்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக அபாயம் உள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் அவ்விடத்தை விட்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் எதிர்வரும் 2 நாட்களுக்கு காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை அவதான நிலையம் கூறியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழையினால் ஓடைகளிலும் ஆறுகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காசல் ட்ரீ, மவுசாகலை, கனியோன், லட்சப்பான போன்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் லட்சப்பான, கனியோன் ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. மேலும் கொட்டகலை பிரதேசத்தில் பெய்த அடைமழையினால் ஹெரிங்டன் பகுதியில் உள்ள 25 வீடுகள் நேற்று மாலை வெள்ள நீரில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக குடியிருப்பாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஹெட்டன் கினிஹத்தேன பிரதான பாதையில் பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு மண்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. மன்னார் மாந்தை மேற்கு பகுதியில் மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். பிந்தி கிடைத்த மழை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்த நிலையில் நலன்புரி நிலையங்களில் இருந்து மீளக்குடியேறிய மாந்தை பிரதேச மக்கள் தற்போது பெய்திருக்கும் மழையினால் பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். மீளக்குடியேறியிருக்கும் மக்கள் தமது விவசாயத்தினை மேற்கொண்டுள்ள நிலையில் காலம் கடந்து பெய்து வரும் மழையினால் தமது சிறுபோக விவசாய அறுவடைகள் அழிவுற்றுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மன்னார் மாந்தை மேற்கு பகுதியில் மீளக்குடியமர்த்தப்பட்டு தமது விவசாயத்தை மேற்கொண்டு வரும் மக்கள் பெய்து வரும் மழையினால் தமது விவசாய நிலம் மற்றும் உற்பத்திகள் முற்றாக சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றனர். மன்னார் மாந்தை மேற்கு பகுதியில் மீளக்குடியமர்த்தப்பட்ட மக்கள் பருவமழையினை நம்பியே விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கடும் மழையினால் மக்களது சிறுபோக நிச்சயிகை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல் நிலங்களில் மழை நீர் புகுந்துள்ளதால் நெற்கதிர்கள் முழுமையாக நீரில் மூழ்கி அழிவடைந்திருக்கின்றன. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்சியின் மறுசீரமைப்பு எதிர்கால வெற்றிக்கு என்கின்றார் சஜித் பிரேமதாச. பொன்சேகாவின் மேன்முறையீட்டு மனு ஒத்திவைப்பு. தர்ணாவிற்கு இன்று உடன் 5 ஆண்டுகள் பூர்த்தி. இத்துடன் தர்ணா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.